Hi friends, welcome to Craft Painting. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பெயிண்ட் வச்சு நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ফুল சைஸ் A4 ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த A4 ஷீட்டை நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து சின்னதா வந்து இது பண்ணி வெச்சுக்கலாம். சோ ফুল A4 ஷீட்டுமே நமக்கு வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த அளவுக்கு நமக்கு A4 ஷீட் இருந்தா போதும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பெயிண்டிங் பண்ண போறோம்னா டே அண்ட் நைட் பெயிண்டிங் தான் பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான நான் வந்து பெயிண்டிங் எடுத்து வைக்கிறேன். நம்ம முதல்ல வந்து நைட் வந்து பண்ணிரலாம். சோ அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா Black கலர் எடுத்துக்கேன். சோ Red கலர் எடுத்துக்கேன். நான் வந்து 4 கலர்ஸ் நான் வந்து எடுத்துக்கேன். நான் வந்து முதல்ல டேக்கு நைட்க்கு வந்து நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஓகே அதுக்கு முதல்ல நான் வந்து டேப் எடுத்துக்கிறேன். டேப் எடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு நான் வந்து ஒட்டிக்கிறேன். சோ இது வந்து நம்ம கடைசில வந்து எடுத்துருவோம். சோ அதுக்காக நான் வந்து லேசாவே நான் வந்து ஒட்டிக்கேன். ஓகே இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4 சைடுமே நான் வந்து ஒட்டிட்டேன் டேப் வச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கேல்ல வந்து நடுவுல வந்து நான் வந்து சென்டர்ல வந்து ஒரு கோடு மாதிரி இல்லனா வந்து இந்த மாதிரி வந்து சென்டர நம்ம நடுவுல எடுத்துட்டு அந்த இடத்துல டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். சென்டர்லயும் நான் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஏன் அப்படினா டே சோ இது வந்து டே இது வந்து நைட் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே நான் வந்து இப்ப சென்டர்லயும் போட்டு ஒட்டியாச்சு. சோ இப்ப வந்து இது வந்து எங்க நவராம இருக்கிறதுக்காக நான் வந்து போட்டுர்க்கேன். சோ ஓகே இப்ப நான் வந்து பெயிண்ட் பிரஷ் எடுத்து தண்ணியில வந்து முக்கி வந்து எடுத்துக்கறேன். முதல்ல வந்து நம்ம வந்து திக் ப்ளூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே திக் ப்ளூ எடுத்து நான் வந்து முதல்ல மேல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அடிச்சுக்கிறேன் திக் ப்ளூ. சோ இந்த மாதிரி வந்து நம்ம திக் ப்ளூ வந்து மேல வந்து அடிச்சுக்கலாம். சோ சப்போஸ் உங்களுக்கிட்ட திக் ப்ளூ இல்லனா நீங்க வந்து லேஸ் ப்ளூ கூட Black வந்து ஆட் பண்ணி mix பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திக் ப்ளூ வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி வந்து நான் வந்து அடிச்சுக்கறேன். ஓகே அடிச்ச பிறகு லேஸ் ப்ளூ இருக்கு பாத்தீங்களா சோ அத நாம வந்து அடிச்சுக்கலாம். ஓகே லேஸ் ப்ளூ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கேன். சோ ஒயிட் கலர நீங்க லேஸ் ப்ளூக்கு அடிச்சிங்க பாத்தீங்களா அதுக்கு கீழ சோ இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து அடிச்சுக்கறேன். இப்ப தடச்சாச்சு வாட்டர் எதுமே இல்ல. இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வாட்டர் எல்லாமே நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டே வந்து பண்ணப் போறோம். நம்ம நைட் வந்து முடிச்சாச்சு டே பண்ணிக்கலாம். சோ டேக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நான் வந்து yellow color எடுத்துக்கேன். சோ yellow color நான் வந்து மேல வந்து அடிச்சுக்கறேன். சோ இந்த அளவுக்கு அடிச்சிட்டு சோ நமக்கு வந்து இது இருக்கும் பாத்தீங்களா
ஸோ இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து வேஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ இதில் வச்சு வச்சு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதே ஷேப்பில் நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து இதே அளவுக்கு நான் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம் போட்டு வந்து ஒட்ட போகிறோம். ஸோ லைட்டாகவே போடுங்க, ஏன்னா அதை எடுக்கிற மாதிரி நம்ம போட்டாலே ஓகே, அப்படியே ஒட்டிக்கக்கூடாது. லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த கம்மை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இது எல்லோ கலர் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லோ கலர் வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு அடித்த பிறகு கீழே வந்து நம்ம வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து எல்லோ கலரவே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம அடிக்கும் போது கொஞ்சம் லேஸாக வந்து வரணும், ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி வரணும், ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வந்து வரணும் இந்த இடத்துல. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து இந்த அளவுக்கு நான் வந்து இதவே எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஸோ இது மேலே வச்சு நம்ம வந்து ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் வந்து அதுக்கு நல்லா இந்த மாதிரி பட்டை ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரை நம்ம இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து சுற்றியுமே போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி. சரிக்கு இப்போ நான் போட்டு விட்டுட்டேன். ஸோ அப்படியே நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலரை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த சைடு ஓரத்தில் இந்த மாதிரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டேப்பை வந்து அப்படியே மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அப்படியே மெதுவாக வந்து எடுத்து விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து அந்த சைடும் இந்த சைடும் வந்து ஒட்டியிருக்கனால ஸோ அவ்வளோ சீக்கிரம் வராது. அதே மாதிரி இதையும் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பிஞ்சில் வந்துருச்சு எனக்கு, ஏன்னா வந்து நான் வந்து ஃபெபிகால் போட்டனால. ஓகே, இப்படி எடுத்தாச்சு. ஸோ எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம இந்த அளவுக்கு வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து கேப் இருக்கக்கூடாது. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து அடித்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இது ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் கலர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து டச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த இதை போட்டுக்கலாம், இந்த ஒயிட் கலர் ஷேடிங்கை. ஸோ அடித்து விட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சுக்கோங்க அந்த ஒயிட் கலரை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீ வரைய போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரீ வரைகிறதுக்கு முன்னாடி ஷேடிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயே நான் வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் எடுத்துகிட்டு நல்லா பட்டு ப்ரெஷ் எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஷேடிங் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து கிளைகள் வந்து வரையணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து கிளைகள் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பென்சில் பிடிக்கிறோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி பிடிச்சி நீங்கள் வந்து வரைஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரீ வந்து வரைஞ்சாச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப குண்டாக வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்டில் நல்லா தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி தொட்டு இங்கே ஒரு சேர் மாதிரி ஒன்று வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நாலு கால் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து வரைய போகிறோம். மூணு வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் வந்து என்னென்னா ஒயிட் கலர் தொட்டு இங்கே டாட் டாட்டாக நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து டாட் டாட்டாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாய் வந்து உட்காந்துட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு கேர்ள் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி வரையலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடை மாதிரி வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மரத்துக்கு நம்ம வந்து லீஃப் வைக்கணும் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம வந்து பிளாக். ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திக் க்ரீன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த டேப்பை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் இந்த பெயிண்ட்டு. ஸோ நான் வந்து லைட்டாக எடுக்கும் போது இங்கே வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பெயிண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.